கொரோனா வைரஸை விட கொடியது பாவம் அன்பானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம் அன்பானவர்களே. மரணம் என்பது இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய சரீர மரணம் இல்லை, நித்திய நித்தியமாக ஒரு ஆத்மா நரகத்தில் தள்ளப்படுவதை குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்வார்த்தையை நான் சொல்லுகிறேன், இப்பொழுது உலகத்தை சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா நோயை கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே அவர் ஜெயித்தார். அந்த மரணத்தை இயேசு சுமந்தார். விசுவாசியுங்கள் அன்பானவர்களே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு 600-700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், ஒரு மனிதனாவது நீதிமான் கிடையாது. ஒரு தீமையும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க ஒரு நீதிமான் கூட கிடையாது. ஆனால் இந்த 700 கோடி பேரும் நீதிமானாக மாற முடியும் அன்பானவர்களே, இந்த 700 கோடி பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் அன்பானவர்களே. இந்த ஆண்டவராகிய இயேசு உனக்காக எனக்காக சிலுவையில் சிந்திய இரத்தத்தை நாம் விசுவாசிப்போமானால், இயேசுவை நாம் விசுவாசிப்போமானால், நாம் எல்லாரையும் சுகமாக்க இயேசுவால் கூடும் அன்பானவர்களே. ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஒரு இயேசுவை வந்து நமக்கு சொல்லுகிறான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை அன்பானவர்களே, இயேசு என்பது கடவுள் காப்பாற்றுகிறார் என்பதற்கு அர்த்தம்தான் இயேசு. இயேசு கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல அன்பானவர்களே. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்மாவானான். இரண்டாவது என்ன நடந்தது? பாவம் செய்து ஆத்மாவில் மரித்தே போனான். எப்படி இவனை மீண்டும் ரட்சிப்பது? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர்தான் இயேசு. மனிதாதி எங்கிருந்தாலும் உன்னை காப்பாற்ற வந்த கடவுளுடைய மகன் தான் இயேசு. நீ சொல், ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னை ரட்சியும் என்று நீ சொல்வாயானால், நான் சொல்லுகிறேன், உங்களையும் என்னையும் விட கொரோனா நோய்க்கு இயேசுவை நன்றாகவே தெரியும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த நோயை பார்த்து சொல், நான் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், நான் பரமபிதாவின் பிள்ளை என்று நீ சொல். வீட்டை ஆண்டவர் தன்னுடைய சிறகுகளால் கோழி மூடுவதைப் போல மூடுவார். ஒரே மருந்துதான் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே. வேதம் சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யுத்தம் கர்த்தருடையது அன்பானவர்களே. தேவன் அசிரியாவின் பாளையத்திலே ஒரு தூதனை அனுப்பின பொழுது 185,000 பேரை கர்த்தர் ஒரே இரவிலே சங்காரம் செய்தார். சங்கார தூதர்கள் உண்டு, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய தூதர்கள் உண்டு, காப்பாற்றக்கூடிய தூதர்கள் உண்டு, ஆண்டவருடைய சமூகத்தில் திரளான தூதர்கள் உண்டு. நேற்று முன்தினம் ஒரு தாய் என்னோடு ஜெபிக்க கேட்டார்கள், நான் பயப்படுகிறேன் ஐயா, இந்த வியாதி மக்களை சூறையாடுகிறது, எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டார்கள். நான் ஜெபித்தேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரம பிதாவை நோக்கி ஜெபித்தேன். ஆண்டவர் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளினார். வானம் திறக்கப்பட்டது. கணக்கற்ற தேவ தூதர்களை இந்திய தேசத்திற்கு உதவும்படி பரலோக தேவன் அனுப்புவதை நான் கண்டேன். நான் ஒரு தரிசனம் பார்க்கிறவன் அல்ல, நான் ஒரு வரம் பெற்றவன் அல்ல, கர்த்தரதை எனக்கு காண்பித்தார். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53 ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், மெய்யாகவே கர்த்தராகிய இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இந்த தேசத்திற்கும் உலகத்திற்கும் சமாதானத்தை தரக்கூடிய பரிசுத்தமான இரத்தத்தை இயேசு நமக்காக சிந்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த கொரோனாவை கண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்களே,
சமாதான காலத்திலே நீங்கள் அடைக்கலம் தேடுவீர்களானால் யுத்தம் புரண்டு வரும் பொழுது என்ன செய்வீர்கள்? இனி வரக்கூடிய ஒவ்வொரு வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும்பொழுது, சுனாமி வரும்பொழுது, பூமி எதிர்ச்சி வரும்பொழுது, கொள்ளை நோய்கள் வரும்பொழுது, கடைசி நாட்களிலே நம்முடைய நெற்றியிலாவது கையிலாவது அந்த முத்திரையை தரிக்கும் பொழுது, இந்த 7 ஆண்டு அந்தி கிறிஸ்து கொடுமையான ஆட்சியின் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் அன்பானவர்களே? தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். உன்னுடைய மரணத்தை இயேசு சிலுவையிலே சுமந்தார். இயேசு ஒருவர் தான் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். இந்த நோயிலிருந்து நீங்கள் தப்பினாலும் பாவம் என்கிற கொடிய காரியத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. பாவத்தை ஜெயித்தவர் இயேசு ஒருவர் தான் அன்பானவர்களே. உன் பயத்தை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார். பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? 5 மாதம் அளவும் மக்களை வேதனைப்படுத்த அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த வாதையினால் தப்பி பிழைத்தவர்கள் ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்காமல் தங்கள் கைகளினால் செய்யப்பட்டவைகளை தான் நம்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? தயவு செய்து இந்த நாட்களில் நீங்கள் வீட்டில் இருந்தால் என்ன? வட நாடுகளில் உணவின்றி வீடின்றி கண்ணீரோடு தவிக்கக்கூடிய மக்களுக்காக மோசையைப் போல திறப்பின் வாசலில் நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபியுங்கள். சபையில் உள்ள ஒவ்வொருவருடைய பெயர்களை சொல்லி ஜெபியுங்கள். நம்முடைய தேச தலைவர்களுக்காக, சகல மருத்துவர்களுக்காக, காவலர்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக, குடிமக்களுக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, மரண பயத்தை மாற்ற வல்லவர் இயேசு, சமாதானம் தருபவர் இயேசு, உன் குடும்பத்தை பாதுகாப்பவர் இயேசு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திடமனதாக இருங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் தண்ணீர் உனக்கு கொடுக்கப்படும். உன் அப்பம் உனக்கு கிடைக்கும். ராஜாவை மகிமை பொருந்தினவராய் உன் கண்கள் காணும். இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தரை நோக்கி நீங்கள் பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகம் ஒரு காலம் வெட்கப்படாது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. எத்தனை யுத்தங்கள் வரட்டுமே, கொள்ளை நோய்கள் வரட்டுமே, சமாதானத்தோடு ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுவார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில்.